ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, பெண்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்குது, நாசியாக இருக்குது, வாமிட்டிங் இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது, ப்ரெஸ்ட் பெயின் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் டெஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்துடும், பீரியட்ஸும் வராது. ஆனால் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட்டும் நெகட்டிவ் அப்படின்னு வந்துடும். அதாவது இப்போது சில பேருக்கு யூரின் டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்தாலும் பிளட் டெஸ்ட் வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து பண்ணும்போது பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வரும், அப்புறம் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது அது பாசிட்டிவ் ஆகும். ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, யூரின் டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு வந்துடும், பிளட் டெஸ்ட்டும் நெகட்டிவ்னு வந்துடும், ஆனால் இன்னமும் அந்த சிம்டம்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு டவுட் பண்ணி, ஓகே இன்னுமே நமக்கு சிம்டம்ஸ் இருக்கே, ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம் அப்படின்னா, ஸ்கேனில் வந்து பாப்பா இருக்கும், கரு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக வந்து இதை பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு வந்து யூரின் டெஸ்ட்டும் நெகட்டிவ், பிளட் டெஸ்ட்டும் நெகட்டிவ், ஆனால் நான் போய் ஸ்கேன் பார்த்தப்ப உள்ள கரு இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அதனால் ஒரு 3 weeks வெயிட் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படி கூட இருக்குமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது மாதிரி நிறைய பேர் லைஃப்லேயும் நடக்கலாம். ஏன்னா வந்து இப்போது வெறும் யூரின் டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து நெகட்டிவ்னு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலோ, இல்லை உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருந்தாலோ, நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு டாக்டரை பார்க்குறதுல எந்த தப்புமே இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லை, அப்புறம் நீங்கள் வந்து நெகட்டிவ்னு டெஸ்ட் பண்ணி ஒரு 5 days பீரியட்ஸ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிலாம் இருந்தால் நம்ம வந்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, நம்ம வந்து யோசிக்கணுங்கிற அவசியமும் இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. ஆனால் சில நேரங்களில் உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருந்தாலோ, பீரியட்ஸ் வராமல் இருந்தாலோ, நீங்க வந்து கண்டிப்பா டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருங்க. யாரும் வந்து அதை டிலே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இப்படி இருக்குமா, இது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் மிஸ் ஆகுது, அது ஒரு சைன் தான். இப்போ ப்ரெக்னென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பீரியட்ஸ் மிஸ் ஆகுறது, அப்புறம் வந்து ப்ரெஸ்ட் பெயின் வர்றது, ப்ரெஸ்ட் ஹெவியாக இருக்கிறது, ஸ்டமக் பெயின் வர்றது, நாசியா வர்றது, டயர்ட்னஸ் வர்றது, வாமிட்டிங் வர்றது. ஸோ இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான், கிட்டத்தட்ட என்ன கன்ஃபார்மாகவே ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் நம்ம டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நெகட்டிவ் அப்படின்னு வரும். சரி ஓகே, நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு அதுலேயும் நெகட்டிவ்னு வந்ததுக்கப்புறம், ஓகே இதுக்கு மேலே என்ன நமக்கு நெகட்டிவ் தான் போல், அப்போ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு மைண்டில் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே கன்யூ ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கும் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமோ அப்படிங்கிற அந்த ஃபீல் இருந்துகிட்ருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து நிச்சயமாக போய் டாக்டர் போய் தாராளமாக பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனில் கரு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் வந்து இந்த பிளட் டெஸ்ட்லேயும் தெரியல, யூரின் டெஸ்ட்லேயும் தெரியல, ஆனால் ஸ்கேனில் மட்டும் தெரியுது, அது வந்து அப்படியே பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இதுக்கு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று இயர்லியாக டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா அந்த HCG ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா, அந்த இம்ப்ளான்ட் ஆனது முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துட்டு இருக்கும்போது இயர்லியாக நீங்கள் டெஸ்ட் பண்ணதுனால அந்த HCG சரியாக அளவுக்கு ஏற்ற மாதிரி சுரக்காததுனால உங்களுக்கு வந்து நெகட்டிவ் காமிக்கலாம். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த HCG வந்து ரொம்ப அந்த உங்களோட ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் தான் அந்த HCG-யை ரீட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டில் இருக்கும். அதனால தான் வந்து நம்ம அடுத்த பிளட் டெஸ்ட்டுக்கே போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒருவேளை அந்த HCG வந்து தேவையான அளவு சுரக்காமல் இருக்கலாம். ஸோ இது ரெண்டாவது ரீசன். மூணாவது ரீசன், ஏன் பிளட் டெஸ்ட்லேயும் தெரியாமல் போகுது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அதை வந்து ஹூக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்டேடியமில் பால் வந்து எடுத்து எடுத்து போடுவாங்க இல்லையா விளையாடுறப்போ,
அப்படி விளாட்றப்போ அவர்கிட்ட வந்து ஒரு 10 பால் போட்டிங்கன்னா அவர் எடுத்துருவார், அவருக்கு அந்த ப்ராக்டிஸ் இருக்கும். இதே இது சடனாக வந்து நீங்கள் ஒரு 100 பால் ஒரு 1000 பால் போட்டிங்கன்னா அவர் இதை பிடிக்கிறேன் அதை பிடிக்கிறேன்னு எதையுமே பிடிக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹெச்சிஜி வந்து ரொம்ப சடனாக ஹையாக சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் வந்து என்ன ஆயிரும்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அப்போ பிளட் டெஸ்ட்டும் வந்து ரீட் பண்ண முடியாது, யூரின் டெஸ்ட்டும் ரீட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வந்து ஸ்கேனில் பார்த்தா மட்டும்தான் கரு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது மூணாவது ரீசன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஹெச்சிஜி ஏன் இவ்வளோ அதிகமாக சுரக்குது அப்படின்னா, மேபி உங்களுக்கு வந்து ட்வின்ஸாக இருக்கலாம் இல்லை ட்ரிப்ளட்ஸாக இருக்கலாம், அதாவது ஒன்றுக்கு அதிகமாக கரு வந்து வயிற்றில் இருந்தால் வந்து அந்த ஹெச்சிஜி அதிகமாக சுரக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா வந்து அந்த மோலார் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கரு இருக்கும் ஆனால் அது வளரவே வளராது அப்படியே இருக்கும், அது வந்து மோலார் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னன்சியில் அந்த தொப்புள் கொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அதோட செல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹெச்சிஜி ரொம்ப அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ மோலார் ப்ரெக்னன்சி இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வரலாம், பிளட் டெஸ்ட் அண்ட் யூரின் டெஸ்ட் ரெண்டுமே நெகட்டிவ்னு வரலாம், ஸ்கேன் மட்டும் பாசிட்டிவ்னு வரலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை ஓவுலேஷன் லேட்டாக நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து கரு வந்து லேட்டாக தான் உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டில் தெரியாது, உங்களுக்கு ஸ்கேனில் பார்த்தா தெரியும். ஆனால் கொஞ்சம் அவங்க அந்த டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ இந்த நம்ம சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா 3 weeks அப்புறம் வர சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி 3 weeks அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது அந்த கரு வந்து நல்ல growth ஆயிருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா யூரின் டெஸ்ட்லேயும் நெகட்டிவ், ப்ரெக்னன்சி டெஸ்ட்லேயும் நெகட்டிவ் வந்து ஸ்கேனில் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் போய் ஸ்கேன் வரைக்கும் எல்லாமே பண்ணி பார்த்துருங்க. இல்லையா உங்களுக்கு இன்னொரு ட்ரிக் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூரின் டெஸ்ட் வந்து நம்ம வீட்டில் பண்ணி பார்க்குறது மார்னிங் ஃபஸ்ட்டு யூரினில் பண்ணாமல் டே டைமில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெச்சிஜி வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்கும் உங்களோட யூரினில். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட் வந்து நல்லா பாசிட்டிவ் தெரிகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூரினில் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கப்பில் பிடிப்பீங்க இல்லையா, அதில் ஒரு 2 tablespoons அளவுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த யூரினில் இருக்க ஹெச்சிஜியை வாட்டர் போட்டு டைல்யூட் பண்ணிட்டீங்க, அப்போ அந்த அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, குறைஞ்சிருக்கும். அப்போது ஈஸியாக வந்து உங்களால் அந்த ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட்லால் வந்து ரீட் பண்ண முடியும் அந்த உங்களோட ரிசல்ட்டை. ஸோ இப்படியும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டிக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கேனில் ஸ்கேன் வரைக்கும் நீங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டுமே ஒரு தடவை பண்ணி பார்த்துருங்க, அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஏன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு ஓகே நெகட்டிவ் வந்துருச்சு நினச்சிட்டு விட்டுருவோம், ஆனால் அது ஏர்லி ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு கூட மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து நீங்கள் வந்து சடனாக யூரின் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஸ்கேனும் ஒரு தடவை பண்ணி பார்த்துருங்க, அதில் எந்த தப்புமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, அப்போ தான் எனக்கும் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.